சூர அல் அன்ஆம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். அப்படியிருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு பிற பொருள்களை சமமாக்குகின்றனர். அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து பின்னர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையையும் ஏற்படுத்தியுள்ளான். இன்னும் உங்களை கேள்வி கணக்குக்காக எழுப்புவதற்காக குறிக்கப் பெற்றுள்ள தவணையும் அவனிடமே உள்ளது. அப்படியிருந்தும் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனே ஏக நாயனாகிய அல்லாஹ். உங்கள் ரகசியத்தையும் உங்கள் பரசியத்தையும் அவன் அறிவான். இன்னும் நீங்கள் நன்மையோ தீமையோ சம்பாதிப்பதை எல்லாம் அவன் அறிவான். அவ்வாறு இருந்தும் தங்கள் இறைவனிடம் இருந்து அவனுடைய திருவசனங்களிலிருந்து எந்த வசனம் வந்தபோதிலும் அதை அவர்கள் புறக்கணிக்கவே செய்கின்றனர். எனவே சத்திய வேதம் அவர்களிடம் வந்திருக்கும் போதும் அதனை பொய்ப்பிக்கின்றனர். ஆனால் எந்த விஷயங்களை பொய்யென்று பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை அவர்களுக்கு வந்தே தீரும். அவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பூமியில் நாம் உங்களுக்கு செய்து தரா வசதிகளையெல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தோ. அவர்கள் மீது நாம் வானம் தாரை தாரையாக மழை பெய்யுமாறு நாம் செய்து அவர்களுக்கு கீழே ஆறுகள் செழித்தோடும்படி செய்தோ. பிறகு அவர்களின் பாவங்களின் காரணத்தால் அவர்களை அழித்து விட்டோ. அவர்களுக்கு பின் புதிய தலைமுறைகளை உண்டாக்கினோ. காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தையே நாம் உம்மீது இறக்கி வைத்து அதனை அவர்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என்று அந்நிராகரிப்போர் நிச்சயமாக சொல்லுவார்கள். இவர் உண்மையான தூதர் என்று சாட்சி கூற இவருக்காக ஒரு மலக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டாமா என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு நாம் ஒரு மலக்கை இறக்கி வைப்போமானால் அவர்களுடைய காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். பிறகு அவர்களுக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. நம் தூதரை ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவர்கள் மலக்கை காணும் சக்தி இல்லாதவர்கள் ஆதலால் அவரையும் நாம் மனித உருவத்திலேயே ஆக்கி அனுப்பியிருப்போம். அதுபோதும் அவர்கள் உள்ளங்களில் இப்பொழுது குழப்பமாக்கிய சந்தேகத்தையே நிச்சயமாக குழப்பமாக்கி வைத்திருப்போம். நபியே, உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் நிச்சயமாக இவ்வாறே பரிகசிக்கப்பட்டனர். முடிவில் அவர்கள் எதை பரிகசித்துக் கொண்டிருந்தனரோ அதுவே பரிகசித்தவர்களை வந்து சூழ்ந்து கொண்டது. பூமியில் நீங்கள் சுற்றி வந்து அல்லாஹுவின் வசனங்களை பொய்ப்பித்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாருக்கு சொந்தம் என்று நபியே நீர் அவர்களை கேளும். அவர்கள் என்ன பதில் கூற முடியும்? எனவே எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம் என்று கூறுவீராக. அவன் தன் மீது கருணையை கடமையாக்கிக் கொண்டான். நிச்சயமாக இறுதி நாளில் உங்களையெல்லாம் அவன் ஒன்று சேர்ப்பான். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எவர்கள் தமக்கு தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணிக் கொண்டார்களோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இரவிலும் பகலிலும் வசித்திருப்பவையெல்லாம் அவனுக்கே சொந்தம். அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை அன்றி வேறு எவரையும் என் பாதுகாவலனாக எடுத்துக் கொள்வேனா? அவனே யாவருக்கும் உணவளிக்கிறான். அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் அல்லாஹுவுக்கு வழிபடுபவர்களில் முதன்மையானவனாக இருக்கும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். இன்னும் நீங்கள் ஒரு காலம் இணை வைப்போரில் ஒருவராகிவிட வேண்டாம் என்றும் கூறுவீராக. நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளில் ஏற்படும் வேதனையை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன். அந்நாளில் எவரொருவர் அந்த வேதனையை விட்டும் விலக்கப்படுவாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவர் மீது கிருபை புரிந்துவிட்டான். இது மிக தெளிவான பாக்கியமாகும் என்று கூறுவீராக. நபியே, அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. இன்னும் அவன் உமக்கு ஒரு நன்மையை உண்டாக்கிவிட்டால் அதை எவரும் தடுக்க முடியாது. அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன். இன்னும் அவனே பூரண ஞானமுள்ளவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். நபியே, சாட்சியத்தில் மிகவும் பெரியது எது
என கேளும். அல்லாஹ்வே எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்கின்றான். இந்த குர்ஆன் எனக்கு வஹியாக அருளப்பட்டுள்ளது. இதை கொண்டு உங்களையும் இதை அடைந்தவர்களையும் நான் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக. நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய வேறு தெய்வங்களும் அல்லாஹ்வுடன் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூற முடியுமா என்று அவரிடம் கேட்பீராக. இல்லை, நான் அவ்வாறு சாட்சி சொல்ல முடியாது என்றும் கூறுவீராக. வணக்கத்திற்கு உரியவன் நிச்சயமாக அவன் ஒருவன்தான். அவனுக்கு நீங்கள் இணை வைப்பதிலிருந்து நான் நிச்சயமாக விலகிக் கொண்டவனே என்று கூறிவிடும். எவரும் தம் குழந்தைகளை சந்தேகமில்லாமல் அறிவதைப் போல் வேதம் கொடுக்க பெற்றவர்கள் நம் தூதராகிய இவரை இறைவனுடைய தூதர்தான் என்று நன்கறிவார்கள். அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்கிறவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யாக்குகிறவனை விட அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளில் நமக்கு இணை வைத்தவர்களை நோக்கி, நீங்கள் அல்லாஹுவுக்கு இணையாக வைத்த உங்களுடைய அந்த கூட்டாளிகள் எங்கே என்று கேட்போம். எங்கள் ரப்பாகிய அல்லாஹுவின் மீது ஆணையாக, நாங்கள் இணை வைப்பவர்களாக இருந்ததில்லை என்று கூறுவதை தவிர வேறு அவர்களுடைய பதில் எதுவும் இராது. நபியே, அவர்கள் தங்களுக்கு எதிராக எவ்வாறு பொய் கூறிக்கொண்டார்கள் என்பதை பாரும். ஆனால் இறைவனுக்கு இணையானவை என்று அவர்கள் பொய்யாக கற்பனை செய்ததெல்லாம் அவர்களுக்கு உதவிடாது, மறைந்துவிடும். அவர்களில் சிலர் உம் பேச்சை கேட்பது போல் பாவனை செய்கின்றனர். நாம் அவர்களுடைய உள்ளங்களில் அதை விளங்கிக் கொள்ளாது இருக்குமாறு திரையிட்டு விட்டோம். இன்னும் அவர்கள் காதுகளில் செவிட்டுத்தன்மை ஏற்படும்படி செய்துவிட்டோம். இன்னும் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்தாலும் அவற்றை அவர்கள் நம்ப மாட்டார்கள். இன்னும் இவர்கள் உம்மிடம் வந்தால் உம்மோடு வாதாடுவார்கள். இவையெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை என்று இந்நிராகரிப்போர் கூறுவார்கள். மேலும் அவர்கள் பிறரையும் அதை கேட்க விடாது தடுக்கிறார்கள். இவர்களும் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே நாசமாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது, நபியே, நீர் அவர்களை பார்ப்பீர்களாயின் நாங்கள் திரும்ப உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் நலமாக இருக்குமே, அப்பொழுது நாங்கள் எங்களின் இறைவனின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க மாட்டோம், நாங்கள் மூமீன்களாக இருப்போம் என கூறுவதை காண்பீர். எனினும் எதை இவர்கள் முன்பு மறைத்திருந்தார்களோ அது இவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. இவர்கள் உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டாலும் எதை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதற்கேயே அவர்கள் மீளுவார்கள். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே. மேலும் இவ்வுலகத்தில் நாம் வாழ்ந்திருப்பதை தவிர அப்பால் மறுமை வாழ்வு என்று ஒன்றும் இல்லை. நாம் மரணத்திற்கு பின் மறுபடியும் எழுப்பப்பட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இவர்களுடைய இறைவனின் முன் நிறுத்தப்படும் போது இவர்களை நீங்கள் காண்பீர்களாயின் அது சமயம் இறைவன் கேட்பான், இது உண்மையல்லவா என்று. ஆம், எங்களுடைய ரப்பின் மீது ஆணையாக மெய்தான் என்று இவர்கள் கூறுவார்கள். அப்போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணத்தால் வேதனையை அனுபவியுங்கள், ரப்பின் மீது ஆணையாக மெய்தான் என்று இவர்கள் கூறுவார்கள். அப்போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணத்தால் வேதனையை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். ஆகவே மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திப்பதை பொய் என்று கூறியவர்கள் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகிவிட்டனர். அவர்களுக்கு திடுகூறாய் அந்த குறித்த விசாரணை காலம் வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை தம் முதுகுகளின் மீது சுமந்தவர்களாக, நாங்கள் இப்படி காலம் வரும் என்பதை நம்பாமல் சிந்திக்காமல் இருந்ததற்காக எங்களுக்கு ஏற்பட்ட துன்பமே என்று கூறுவார்கள். அவர்கள் சுமந்து கொண்டிருப்பவை மிகவும் கெட்டவை அல்லவா? உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. பயபக்தி உடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? நபியே, அவர்கள் உம்மை பொய்யர் என கூறுவது நிச்சயமாக உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை. ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அல்லவா மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமக்கு முன் இருந்த நம் தூதர்களும் பொய்ப்பிக்கப்பட்டனர். அவர்களுக்கு நம் உதவி வரும் வரை தாம் பொய்ப்பிக்கப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டனர். அல்லாஹ்வின் வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு முன் இருந்த தூதர்களின் இத்தகைய செய்திகள் உம்மிடம் வந்தே இருக்கின்றன. நபியே, அவர்களின் புறக்கணிப்பு உமக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால்
உம்மால் முடியுமானால் பூமியில் சுரங்கம் வைத்து அல்லது வானத்திலே ஓர் ஏணி வைத்து ஏறிச் சென்று அவர்கள் விருப்பப்படி ஓர் அத்தாட்சியை கொண்டு வாரும். அப்பொழுதும் அவர்கள் உம்மை நிராகரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அன்றியும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்து விடுவான். ஆகவே அறிவில்லாதவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். சத்தியத்துக்கு செவி சாய்ப்போர்தாம் நிச்சயமாக உம் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் உயிரற்றவர்களை போன்றோரே. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்புவான். பின்னர் அவனிடமே அவர்கள் மீட்டப்படுவார்கள். நமது விருப்பம் போல் ஓர் அத்தாட்சி அவருடைய இறைவனிடம் இருந்து அவர் மீது இறக்கப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய ஓர் அத்தாட்சியை இறக்கி வைக்க வல்லமை உடையவனே. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அதை அறிந்து கொள்வதில்லை. பூமியில் ஊர்ந்து திரியும் பிராணிகளும் தம் இரு இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களைப் போன்ற இனமே அன்றி வேறில்லை. அவற்றில் எதையும் நம் பதிவு புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விட்டுவிடவில்லை. இன்னும் அவை யாவும் அவற்றின் இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படும். நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்கள் குஃப்ர் என்னும் இருளில் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் தான் நாடியவர்களை தவறான வழியில் செல்ல விட்டு விடுகிறான். இன்னும் அவன் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகின்றான். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், அல்லாஹுடைய வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் அல்லது நீங்கள் அஞ்சும் அந்த விசாரணை காலம் வந்துவிட்டால் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லாஹுவை அன்றி வேறு யாரையாவது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அழைப்பீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களா? நீங்கள் உண்மையாளர்களானால் இதற்கு பதில் கூறுங்கள். அப்படி அல்ல, அவனையே நீங்கள் அழைப்பீர்கள். அப்போது அவன் எதற்காக அவனை அழைத்தீர்களோ அத்துன்பத்தை தான் நாடினால் நீக்கிவிடுவான். இன்னும் அவனுடன் இணை வைத்திருந்தவற்றை நீங்கள் மறந்து விடுவீர்கள். நபியே, உமக்கு முன்னர் இருந்த சமூகத்தாருக்கும் நாம் நம் தூதர்களை அனுப்பினோம். அச்சமூகத்தாரை நோயைக் கொண்டும் வறுமையைக் கொண்டும் பிடித்தோ அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. நம்மிடம் இருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அதற்கு மாறாக அவர்களுடைய இருதயங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான். அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம். பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேளை நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம். அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்து கை செய்தப்பட்டவர்கள் ஆகிவிட்டனர். எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த கூட்டத்தாரின் வேர் அறுபட்டு விட்டது. எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் இரட்சகனான அல்லாஹுவுக்கே ஆகும். அல்லாஹ் உங்களுடைய செவிப்புலனையும் பார்க்கும் சக்தியையும் எடுத்துவிட்டு உங்கள் இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விடுவானால் அதை உங்களுக்கு அல்லாஹுவை அன்றி வேறு எந்த இறைவன் கொடுப்பான் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. நம் அத்தாட்சிகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. இவ்வாறு இருந்தும் பின்னரும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர். திடீரென்றோ அல்லது முன் எச்சரிக்கையாகவோ அல்லாஹுவின் வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அச்சமயம் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா என்று நபியே நீர் கேளும். நன்மையைக் கொண்டு நன்மாராயம் கூறுவோராகவும் தீமையை விட்டு எச்சரிக்கை செய்வோராகவுமே அன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை.